بسم الله الرحمن الرحيم، الحمد لله وصلى الله على رسوله الكريم، اما بعد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل حلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. اللهم الهمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكمل العدة ولتكبر الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين يسر، أو كما قال عليه الصلاة والتسليم. கனிமிக்க குலமாக்களே, பெரியார்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரஹ்மான் வாலுஹு நமக்கு இந்த ரமலான் மாதத்தை சலாமத்தானதாக்கி வைப்பானாக. ரமலானுக்காக நம்மையும் அல்லாஹ் சலாமத்தாக்கி வைப்பானாக, நமக்காக ரமலானையும் சலாமத்தாக்கி வைப்பானாக. அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துவாக்கள்லேயே ரொம்ப முக்கியமான துவா, அல்லாஹும் அந்த சலாம், யா அல்லாஹ் நீ சாந்திமயமானவன், மின்க சலாம் சாந்தி சமாதானம் உன்னுடைய புறத்திலிருந்து இருக்கிறது. இலைக்கு எர்ஜியோ சலாம், உன்பக்கம்தான் சாந்தி மீடுகிறது. ஹையினா ரப்பனா பிஸ்ஸலாம், யாரெல்லாம் எங்களை அந்த சாந்தி சமாதானத்தோடு வாழ வைப்பாயா. அதுகில்னா பிரஹ்மதிக தாரஸ்ஸலாம், நம்மை அந்த தாருஸ்ஸலாம் என்ற அந்த அமைதி இல்லம் சொர்க்கத்தில் நம்மை நுழைய வைப்பாயா. ரஹ்மத்துடைய 10 நாட்கள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. மக்ஃபிரத் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம சல்லிம்னி லி ரமலான், யா அல்லாஹ் ரமலானுக்காக என்னை சலாமத்தாக்கி வை. ரமலான் சலாமத்தை வந்து நான் சலாமத்தா இல்லைன்னா, வசல்லிம் ரமலான் நீ, எனக்காக ரமலானை சலாமத்தாக்கி வை. ரெண்டுமே அல்லாட்ட கேட்கணும். சுருக்கமாக சொல்லப்போனா, மனுஷனுக்கு கேட்கறது பிடிக்காது, அல்லாஹ் கேட்கறது பிடிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில பேர் கேட்கறதே இல்லை அல்லாட்ட. இபாதத் செய்வாங்க, அமல் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, தானம் தர்மம் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா போய் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க, சேவைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அல்லாட்ட மட்டும் செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அல்லாவுக்கு தெரியாதா, அவன் என்ன தெரியும், தேவை என்ன, படைச்சவனாச்சு. அல்லாஹ் சொல்கிறான், இது பெருமையின் அடையாளம், இது
تذكرهم. ஏன் தெரியுமா, நீ இபாதத் செஞ்சா நான் கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒன்றும் ஒப்பந்தம் கிடையாது, நீ இபாதத் செய் நான் தரேன்னு சொல்லி வாக்குறுதி தான். ஒப்பந்தம் மறந்தால் அல்லாஹ் மீற மாட்டான். ஏதாவது அல்லாஹோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கோமா? அல்லாஹ் கேட்கலாம் குர்ஆன்ல, அத்தஹஸ்தும் இந்தல்லாஹி அஹதா, அத்தஹஸ்தும் இந்த அல்லாஹி அஹதா, நீங்கள் அல்லாஹ்கிட்ட ஏதாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஒப்பந்தம் பண்ணியிருந்தால் ஃபலை ஹுலிஃபல்லாஹு அஹதஹு, அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன செய்ய மாட்டான், மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் நமக்கு என்ன ஒப்பந்தம் இருக்கு? வாக்குறுதி வேற, ஒப்பந்தம் ஒரு தகப்ப சொல்கிறார் பையன்ட்ட, ஏய் நீ செய், நான் வந்து உனக்கு இவ்வளோ பணம், இவ்வளோ வண்டி வாங்கி தர்றேன், கிஃப்ட் தரேன் சொல்கிறார். இது 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 தகப்பனுக்கும் பையனுக்கும் உள்ள ஒப்பந்தமா, இது தகப்பனுடைய வாக்குறுதியா? நீ அமல் செய், நான் சொர்க்கத்தை தர்றேன், இது வந்து ஒப்பந்தம் இல்லை, என்னது வாக்குறுதி தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வாக்குறுதியில் உறுதியானவன், ஆனால் அல்லாவுக்கு செஞ்சுதான் ஆகணுங்கிற அவசியம் அல்லாவுக்கு இல்லை, அல்லாவுக்கு கட்டாயம் கிடையாது, அல்லாவுக்கு தேவையில்லை. இன்னும் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இபாதத்தும் அல்லாவுக்கு தேவையில்லை. நம்முடைய இபாதத் குறையா இருக்கா, நிறையா இருக்கா, நல்லா இருக்கா, குட்டையாக இருக்கா, நெட்டையாக இருக்கா, நம்ம தராவி எப்படி இருக்கு, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல இப்போ, அதுவே சப்ஜெக்ட் தனி, அது அஜத் பேசுவாங்க இன்ஷா. நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன், இல்லாட்டி பேசியிருப்பாங்க, மாஃப் பண்ண, நான் அதை பேசலை. இபாதத் சரியோ தப்போ அது விஷயம் வேறு, இருந்தாலும் இந்த இபாதத், இந்த இபாதத்தை அல்லாஹ் சொல்கிறான் நல்லாவே இருக்கட்டுமே, அரிசை தொடக்கூடிய வணக்கங்களாகவே இருக்கட்டுமே. நீங்கள் தக்பீர் கட்டின உடனே வானத்துடைய கதவுகள் திறக்கட்டும், ஆமீன் சொல்லுங்க, மலக்குகள் இறங்கட்டும், மலக்குகள் உங்கள் இபாதத்துக்காக போட்டி போட்டு வானங்களுக்கு கொண்டு செல்லட்டும். அல்லாஹ் எனக்கு தேவையில்லைங்க, அல்லாஹ் தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அடிக்கடி சொல்றது தான் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன அர்த்தம்னு சொன்னால், நவியை நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுவாங்களே, அது வெளிப்படையான அர்த்தம் தான். உலமாக்கள் சொல்லுவாங்க எல்லா பொருளுக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. இப்படி தகப்பை வந்து பையனை பார்த்து அத்தா, பையனை பார்த்து அத்தா அத்தா சொல்கிறாரு, மகனே நீ போய் சொல்லுப்பா அப்படின்னா அது கட்டளை. தகப்பன்ட்ட பையன் சொல்கிறான், அத்தா நீங்கள் சொல்லுங்கன்னு, அது என்னது தகப்பண்ட பையன் சொல்கிறான், அத்தான் நீங்கள் சொல்லுங்கள் தாதிங்கிறான், அது என்னது கட்டளையா, ரிக்வஸ்ட்டு, சிபாரிஷ் செய்ய இருக்கும் இல்லையா? சரி, மனைவிகிட்ட வந்து கணவன் சொல்கிறாரு, ஏய் உன் பையன்ட்ட என்ன யாருன்னு சொல்லி வைக்கிறார், சொல்லி வை, நான் யாருன்னு சொல்லி வை, நான் யார் அப்படின்னு நீ சொல்லு. நான் யாருங்கிறது நான் சொல்ல மாட்டேன், நான் யாருங்கிறது கட்டளையா, எச்சரிக்கை. நான் யார் நான் சொல்ல, நான் யார் நான் சொல்ல முடியாது, நான் யாருன்னு நீ சொல்லு, சொல்லி இல்லை சொல்லி வை. உல் ஹுவல்லாஹு அஹத், நபிய அல்லாஹ் ஒருவன் சொல்லி வைங்க உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லை, அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன் சொல்லி வைங்க. அல்லாஹ் நமக்கு அந்த பயத்தை நசீவா, பயம் இல்லாமல் குர்ஆன் ஓதிட்டு இருக்கோம். அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்றோடு சொல்லி வைங்க. அல்லாஹுக்கு தேவையா உங்க இபாதத் தேவையா, உங்க தராவி தேவையா, நீங்க நோன்பு வச்ச அல்லாஹுக்கு தேவையா? தேவையில்லை. அதனால நான் இபாதத் செஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்க அல்லாட துவா செய்யாம இருந்துடாதீங்க.
நான் சேவை செஞ்சுட்டேன் நீங்கள் அல்லாட துவா செய்யாமல் இருந்துடாதீங்க. நான் மக்களுக்கு மனைவிடை செய்த சொல்லிட்டு அல்லாட துவா செய்யாமல் இருந்துடாதீங்க. தயவு செய்து உங்கள் இபாதத்தை நீங்கள் பார்க்காதீங்க. பார்க்குற ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கான். தராசு வச்சுருக்கான், எடை போடுறதுக்கு தெரியுமா? துல்லியமான தராசு. உங்கள் தராசுலாம் இல்லை. உங்கள் கால்குலேட்டர் ஃபெயில் ஆயிரும், உங்கள் தராசு ஃபெயில் ஆயிரும், உங்கள் மெஷின் ஃபெயில் ஆயிரும். அவன் ஒரு தராசு வச்சுருக்கான். அந்த தராசை இன்றைக்கி இல்லை, அது ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் அந்த தராசை அவன் நிறுவுவான். அவன் சொல்கிறான், நல்ல உல் மவா ஜீனல் பிஸ்தலியோ மில்கியா. நல்லாவும் நாம் நிறுவுவோம். அல் மவாசீன் அல் கிஷ், நியாயமான நீதியான தராசை நாம் நிறுவுவோம். என்னைக்கு? கியாமத்துடைய நாள்ல. அந்த தராசில என்ன கொண்டு வருவோம்? வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், இன் கான ஆகியிருந்தால் மிஸ்தால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், கொஞ்சத்திலையும் 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 கொஞ்சம் ஏதாவது இருந்தாலும் கொண்டு வந்து அதில் வச்சிருவோம். அத்தை நாபியா கஃபாபினா ஹாசிபீன், கணக்கு நம்ம போடுவோம், அமலை நம்ம பார்ப்போம், அமலை நம்ம இடபாடு பார்ப்போம். அமல் சரியாக உங்கள் அமல் நீங்கள் பார்த்துட்டு நான் அமல் செஞ்சுட்டு நீங்கள் துவா செய்யாமல் இருந்துடாதீங்க. அல்லாட்ட ரஹமத்தை கேளுங்க. அல்லாட்ட ரஹமத் என்ன தெரியுமா? ஏன் அமல்னா ஒன்றும் இல்லை, அல்லா ஏதாவது பார்த்து பிச்சை போடு. இப்படி கேளுங்க அல்லாட்ட. ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான், வேலை செஞ்சுட்டு முதலாளியை பார்த்து சொல்கிறான், முதலாளி வேலையை பாருங்கங்கிறான், நான் செஞ்ச வேலையை பாருங்க அப்படிங்கிறான், நான் செஞ்ச வேலையை பாருங்க அப்படிங்களா. நீங்க என்ன இருக்கும் அப்படி சொன்னா அந்த முதலாளி எந்த கண் கொண்டு பார்ப்பார்? நிறை கண் கொண்டு பார்ப்பாரா, குறை கண் கொண்டு பார்ப்பாரா? நிறை கண். நான் செஞ்ச வேலையை பாருங்க சார், நீ செஞ்ச வேலையை நான் பார்க்கணுமா? நான் கூலி கொடுக்கறதுக்கு நான் பார்த்தேன்னா. ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சான், வேலை செஞ்சுட்டு சொன்னான் முதலாளிட்ட, முதலாளி பார்த்து செய்யுங்க. இல்லை சரியாக கூட செய்யலை, ஆனால் அவன் கேட்குறான், அவன் அப்படி கூணி குறுகி போய் நிற்கிறான், அவன் வந்து பணிஞ்சு கேட்குறான், பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறான். என்ன செய்வான் முதலாளி? ஒரே கண்ணுக்கு தெரிஞ்சா கூட குறையே கண்டுக்கு என்ன செய்வார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்மா மக்ஃபிரத்துக அவ்ஸஅ மின் ஸுனூபி. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை விட, யார் சொல்றா? ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை விட உன் மன்னிப்பு விசாலமானது. என் பாவத்தை விட உன் மன்னிப்பு விசாலமானது. வரஹ்மத்துக்க அர்ஜா இந்தி மின் அமலி. யா அல்லாஹ், என்னுடைய அமலை விட நான் உன் அருளின் மீது அதிகம் ஆதரவு வைத்திருக்கிறேன். நான் அமல் மேல ஆதரவு வைக்கல, எது மேல வச்சிருக்கிறேன்? அருள் கேட்கிறேன் அல்லாட்ட, வேண்டுறேன், பார்த்து செய், ஏதாவது பிச்சை போடு, மன்னிச்சிரு, முடிஞ்சு வச்சு. ஒரு முறை சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு லயன்ஜு அஹதுக்கும் பிஸாலிஹி அமாலிக்கும், உங்களில் யாரும் உங்கள் அமல்களை கொண்டு மட்டும் ஈடேற்றம் பெற முடியாது என்பதாக சொன்னாங்க. உங்களில் யாரும் உங்கள் அமல்களை கொண்டு மட்டும், நல்ல அமல்களை கொண்டு மட்டும் செய்ய முடியாது,
ஈடேற்றம் பெற முடியாது என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்ல அமல் செய்து விட்டு அல்லாட்ட வந்து நிற்கும் போது அல்லா பார்த்துட்டு நான் உனக்கு கண்ணை கொடுத்தனே காது கொடுத்தனே அதுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டால், கண்ணுக்கு இது காதுக்கு இதுன மீதி ஹதீஸில் வருதில்ல கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் வந்து நிற்பான், ஒரு பெரிய ஆபித் வந்து நிற்பாரு, 500 ஆண்டுகள் வணங்கியவர், வாழ்க்கை பூரா அல்லாவுக்கு மாறு செய்யாதவர், கண் இமைக்கும் நேரம் கூட அல்லாவுக்கு மாறு செய்யாதவர், அல்லாவுக்கு மேலே இப்படி நிற்பார், பார்த்து செய் என்ன செய், நான் செஞ்சது பாரு. அல்லா சொல்லுவான், இவர் அப்படி லைட்டாக அதை கூட்டு போவான். ஹதீஸில் இருக்கு, அவரை அழைச்சிட்டு மலக்குமார்கள் எங்கே கூட்டு போவாங்க, நரகத்தின் விளிம்பில், பக்கமாக, அந்த பக்கமாக, நரகம் எங்கேயும் இருக்கு, 500 ஆண்டு தூரமாக இருக்கு நரகம், அந்த பக்கமாக கூட்டு போனோடனே அந்த வெக்கையில் தாகம் 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 தவிக்கும், ஆ தண்ணி 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 தண்ணின்னு கத்துவார். ஒரு மலக்கு தண்ணியோடு வந்து நிற்பார், தண்ணி காட்டுவார், கொடுக்க மாட்டார், தண்ணி கொடுங்க, தண்ணி தர்றேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கு தாங்க, சொல்லுவார், 500 வருஷம் இபாதத்துக்கு தர்றேன், தண்ணி கொடுங்க. எத்தனை வருஷம், 500 வருஷத்துடைய இபாதத்தை கொடுக்குறேன், தண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே 500 ஆண்டுகள் இபாதத்தை கொடுத்து தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இப்போ கூட்டுவாங்க அவர், கூணி குறுகி போய் நிற்பார். அல்லாஹ் கேட்பான், ஒரு கிளாஸ் தண்ணிக்கே எவ்வளோ கொடுத்தீங்க, 500 ஷிபாத் கொடுத்தீங்களே, துனியாவில் தண்ணி குடிச்சிங்கல்ல, அது என்ன அந்த கணக்கு என்ன ஆச்சு, எவ்வளோ தண்ணி குடிச்சிங்க துனியாவில், பிஸ்லரியாக குடிச்சிருப்பீங்களே நோம்பு திறக்கும்போது, அல்லா நம்ம சுக்குரு செய்ய தௌஃபீக் செய்வானா. நாளையில் உங்களுடைய நியமத்துகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். இந்த ஹதீஸை ரமிசுல்லாஸ் சொல்லும் போது அழுதுட்டாங்க சஹாபாக்கள், கேட்டாங்க ரசூலுல்லா, நாங்கள் பட்னியாக இருக்கிறோம், பசியாக இருக்கிறோம், எங்கிட்ட எல்லாம் என்ன கேள்வி கேட்பான், ரசூலுல்லா சொன்னாங்க நீங்கள் குளிர்ந்து தண்ணி குடிக்கலையா, அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்பான், நீங்கள் காலில் செருப்பு போடலையா, அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்பான், எத்தனை சிறப்பு வச்சிருக்கீங்க வீட்டில், நல்ல கேள்வி கேட்பா, அதை பத்தி உங்க மனைவி நீங்க விரும்பின பெண்ணை நீங்க மணந்தீங்கல்ல, அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பா, உங்களை எல்லா குழந்தைகள் கொடுத்தான்ல, அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பா, உங்களுக்கு பேரை பேத்தி கொடுத்தான்ல, எல்லாம் அதை பத்தி கேள்வி கேட்பா, உங்களுக்கு துனியாவில் கண்ணியை கொடுத்தான்ல, அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பா, உங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தான்ல, அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பா, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான், என்ன சொல்லுவீங்க, என்ன என்ன வச்சிருக்கீங்க கொடுக்குறது எல்லாம், அதான் சொன்னாங்க இன்னஹு லையஞ்சு அஹதும் பிசாலிஹி அமாலிக்கும், உங்களுடைய நல்ல அமல்களை கொண்டு மட்டும் யாரும் என்ன செய்ய முடியாது, அல்லாட்ட தப்பிக்க முடியாது, ஈடேற்ற அடைய முடியாது என்று சொன்ன உடனே அங்கிருந்த ஒரு சஹாபி கேட்டாங்க, அந்த மாதிரியான தைரியமாக யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தைரியமாக பேசுகிறவங்க யார் தெரியுமா, நம்ம அம்மா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு என்ன காரணம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிங்கிற காரணம் இல்லை, அது அபூபக்கர் சித்திக்குடைய மகளுங்கிற காரணமும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வகுப்பறையின் மிக அறிவுள்ள மாணவிங்கிற காரணத்தினால், அறிவார்ந்த மாணவி அது, எப்படி ஒரு மாணவர் என்ன செய்வார், ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்பார், சொல்லுவாங்க அழகிய கேள்வி அறிவில் பாதி, அந்த மாதிரி தைரியமான கேள்விகள், இந்த மாதிரி கேள்வியில எல்லாரும் கேட்க முடியாது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாரும் உங்களில் யாரும் உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களை கொண்டு மட்டும் நல்ல அமல்களை கொண்டு மட்டும் ஈடேற்றம் அடைய முடியாது சொல்லி வாயை போடலை. அடுத்த கேள்வி, வலா அந்த யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா அப்படின்னு கேட்டாங்க, என்ன கேள்வி, நீங்களுமா யார் ரசூலுல்லாஹ் கேட்டேன், உண்மையிலே சொன்னால் அந்த கேள்வியை ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கல,
இவ்வளவு துடுக்கான கேள்வி. ரசூலுல்லாஹி எதிர்பார்க்கல. அந்த கேள்வி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீர் ததும்பியது, கண் கலங்கிட்டாங்க. கண் கலங்கி சொன்னாங்க, பலா அன, நானும் தப்பிக்க முடியாது. இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பி ரஹ்மதி மின்ஹு வ ஃபலின், அல்லாஹ் என்னை தன்னுடைய அருள் மற்றும் கிருபையை கொண்டு என்னை போர்த்தி கொள்ளாமலே தவிர, மூடிக்கொள்ளாமலே தவிர, அல்லாஹ் நமக்கு அவன்கிட்ட கேட்க தௌஃபிக் செய்வானா? கேட்கணும். நல்ல நம்மகிட்ட ஒரு ஆயத்தை ஓதிக்காம சொல்லான ஆயத்து, ரமலானை பற்றி வருது, முதல்ல நோம்பை பற்றி வருது, மொத்தம் மூணு ஆயத்து அது. குத்திபாலைக்கு முஸ்யாம் அதர் ஆயத்து, ஐயாம மாக ஒரு ஆயத்து, அதுக்கு அடுத்த ஆயத்து ஷஹரு ரமலான். இதை பெரிய ஆயத்து கொஞ்சம், இந்த ரெண்டு ஆயத்துலையும் ஷஹரு ரமலான், ரமலானுடைய மாதம். எந்த மாதம்? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கப்பட்டது. இதெல்லாம் நல்லா சொல்லி சொல்கிறான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? மக்களுக்கு வழிகாட்டக்கூடியது, உண்மையை பொய்யை பிரித்தறிவிக்கக்கூடியது. யார் அந்த ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, யார் ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, ஃபல் யஸும்ஹு, அவர் நோன்பு வைக்கட்டும். இப்போ சில பேர் கேட்குறாங்க, ஹஜரத் துபாயில் வந்து நோன்பு வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு, இந்தியாவில் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிது. அப்போ நான் துபாயில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்? நோன்பு வச்சேன். அப்போ இந்த மாதம் இந்தியாவில் 30 நோன்பாக இருந்தால் எனக்கு எத்தனை நோன்பாச்சு? 31. ஓகேனமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் அது ஒன்றும் இல்லைங்க, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டால் ரொம்ப வைங்கிறான். அங்கே பெற்றுக்கொண்டீங்க அங்கே வைங்க, இங்கே பெற்றுக்கொண்டு இங்கே வைங்க, இப்படி ஊர் ஊராக போயிட்டே இருந்தால் வச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் எதை? ரொம்ப வைங்க. சரி, மமன் கான மரீதன், யாராவது நோயாளியா இருந்தா, அவ் அலா சஃபரின், அல்லது வியாதியஸ்தரா இருந்தா, அவர் நோன்பு வைக்கவும் செய்யலாம், அந்த நோன்பை பிற்படுத்தி வைக்கவும் செய்யலாம். இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் ரமலானுக்கு பிறகுடன் செய்யலாம், நோன்பு வைக்கலாம். அல்லாஹ் நமக்கு எல்லா நோன்பையும் வைக்க தௌஃபிக் செய்வானாக. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நம்ம பார்க்குறோம். நான் என்னுடைய சஃபரில் ஒரு பையனை பார்த்தேன், 5 வயசு பையன், சுபஹானல்லாஹ், ஃபஸ்ட்டு நோன்பு வியாழக்கிழமை டயர்ட் ஆகிட்டான், மூஞ்சியில் சிரிப்பே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கலாம். என்னப்பா உன் பேர்? அப்துல்லா தானேப்பா. ஆமாம். அப்புறம் சொன்னார், நோன்பு வச்சுருக்காரு அவர். ஆ சரி, மாஷா அல்லாஹ். நோம்பு திறந்தோன்னு பார்த்தா ஒரே குதூகூலம், சிரிப்பு, விளையாட்டு. நான் சொன்னேன், இப்போ தான்ப்பா அவனை பார்த்தா அப்துல்லா மாதிரி இருக்கு. சரியா, மறுநாள் காலையில் என்னாச்சு? அவங்க வீட்டில் சஹருக்கு யாருமே எழுந்திரிக்கல, அப்துல்லாவும் எழுந்திரிக்கல. 5 வயசு பையன், லோருக்கு தான் எந்திரிச்சிருக்கான். நான் சொன்ன சொல்லிட்டேன், இந்த செய்தி நாளைக்கு யாரையும் நோன்பு வைக்க சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். சின்ன பிள்ளைங்களை, பெரியவங்களாம் வச்சுக்கிங்க, சின்ன பிள்ளைங்க நோம்பு வைக்க வேண்டாம். ஆமாம், அசருக்கு வரலாம். பார்த்து அன்னைக்கு நோன்பு, ஆனால் அன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கான். சஹர் செஞ்ச அன்னைக்கு உற்சாகம் இல்லை, சஹர் செய்யாத அன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கான் பையன். என்னப்பா நோன்பு? நோன்பு இல்லையா? நான் 30 ரூபா வைக்க போகிறேன். வயசு என்னங்க? நோம்புறக்கு எல்லாம் உட்காந்துருக்கோம், பாங் சத்தம் வந்துச்சு, புண்ணி எடுத்து ஏதோ சாப்பிட்டான். அப்போ நான் சொன்னேன், அது கூகுள் பாங்கடா, அசல் பாங் கிடையாது. அசல் பாங்க ஒன்று சொல்ல போகிறாங்க, அது கூகுளில் சொன்ன பாங்கு. ஓ அப்படியா? அப்புறம் சாப்பிடவே இல்லை. அது 5 வயசு பையனுக்கு எவ்வளோ துடிப்பு இருக்கும்,
எவ்வளோ ஆசை இருக்கும் சாப்பிடணுண்டு, என்ன அறிவு இருக்கும். ஃபமன் ஷஹித மின் ஃபமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஐத்தத்து மின் ஐயாம். அட உடம்பு சரியில்லை, நிர்பந்தமாக இருந்தால் எந்த முஸ்லீமும் விரும்பி நோன்பு விட மாட்டான், விடுவானா? நோன்பு விட ஆசை இருக்குமா அவனுக்கு? அப்படி இந்துக்கள் நோன்பு வைக்கிறாங்க. இதே சஃபரில் தான் சொன்னார் பையன், இந்த ஊரில் அதில் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, இந்துக்களே நோன்பு வைக்கிறாங்க. சம்ருதீன் சொன்னான், யாருப்பா வைக்கிறா? ஒரு இந்து பொம்பளை இங்கே வேலை பார்க்குது, நோன்பு வச்சுருக்கு. போன வருஷம் வச்சுதான், நான் ஃபோனில் பேசும்போது கேட்டேன், சொல்லுது நான் போன வருஷம் வச்சேன், இந்த வருஷம் வைக்க போகிறேன். என்ன விஷயம்னா, எனக்கு நான் போன வருஷம் நோன்பு வச்சதுனால எனக்கு நான் நினச்சது எல்லாம் நடத்திட்டான், இந்த வருஷம் என்ன செய்ய போகிறேன், நோன்பு வைக்க போகிறேன். இப்போ நான் சொன்னேன், தம்பி யார் என்ன செஞ்சாலும் எல்லாம் பகரத்தை கொடுத்துருவான், ஆனால் பகரம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பொருத்தம் கிடைக்கிறது தான். அல்லாஹ் நமக்கு பொருத்தத்தையும் தருவான. அல்லாஹ் நோன்பு பற்றி சொல்கிறான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, அன அஜ்ஸீ பிஹி, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். சில ரிவாயத் சொல்கிறாங்க உலமாக்கள், அஜ்ஸீ இல்லை அதுக்கு அர்த்தம், உஜ்ஸா பிஹி, நானே அதுக்கு கூலியாக மாறிடுவேன், நானே கூலியாயிடுவேன், எனக்காக வைக்கிறது. இதை சொல்லி எதாவது சொல்லலாம், ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் நோன்பு பிற்படுத்தி வைக்கலாம். யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை விரும்புகிறான். வலா யுரீது பிகுமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை விரும்பவில்லை, நாளவில்லை. சரி, நோன்பெல்லாம் வச்சுட்டீங்க, நோன்பு வச்ச பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இத்தத்துனா எண்ணிக்கைனா அது 29 இருக்கலாம், 30 இருக்கலாம், ஆனால் 28 வரைக்கும் வாய்ப்பு இல்லை. புரியுதா? 29 இருக்கலாம். அதை நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு அந்த எண்ணிக்கையை நீங்கள் அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்ய தௌஃபீக் செய்வானா? இடையில எந்த கொரோனா வராமல் எல்லாம் காப்பாற்றுவானா? வந்துச்சு இடையில பள்ளியெல்லாம் எடுத்து போட்டோமா இல்லையா? அந்த பூர்த்தி செஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, அல்லா உங்களுக்கு இந்த நோன்பு வைக்கக்கூடிய ஹிதாயத்தை, தொடக்கூடிய ஹிதாயத்தை, முஸ்லீமாக வாழக்கூடிய ஹிதாயத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அப்படி கொடுத்ததுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று தக்பீரை முழங்குங்கள். அதான் ஈது, அதான் ஈது. ஆனா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தெரு தருவா அப்படி சொல்லுங்க, தக்பீர் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் சொல்லுங்க. நான் முஸ்லீமா இருக்கிற இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு என்ன, எனக்கு நான் பிரதமராக இருக்கிற கவலை இல்லை, முஸ்லீம் ஆகிட்டு எனக்கு சந்தோஷம் இருக்கு, இருக்கா இல்லையா? இஸ்லாமே கிடைக்காத பிரதமரை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். தீனை விளங்காத ஜனாதிபதியை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன், இறக்கப்படுறேன். எனக்கு ஆட்சி கிடைக்கவில்லை, அதிகாரம் கிடைக்கவில்லை, இஸ்லாம் கிடைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறோம், எங்களை பற்றி பெருமைப்படுகிறோம். உங்களை பார்த்து நாங்கள் கண்ணீர் சிந்துகிறோமே தவிர, உங்களை பார்த்து நாங்கள் இங்க வாயில எச்சில் வரல. வலி துக்கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாவை போய் புகழ்ந்துகிட்டு போய் என்ன செய்யுங்க, திருத்தருவா தக்பீர் சொல்லுங்க. ஏன் சொல்ல வந்த இந்த ஆயத்தன்னா, இவ்வளவு அல்லாஹ் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம், அதுதான் இப்போ சொல்ல அசல் விஷயம். இவ்வளோ சொல்லிட்டு என்ன சொல்கிறான், இதெல்லாம் பத்தாது என்ற துவாக்கு எழுங்குறான். என்ன சொல்கிறான், என்ற துவா கேளுப்பா, எனக்கு நோன்பு விட பிடிச்சது, எனக்கு நீ செய்த சதக்காவை விட பிடிச்சது,
எனக்கு நீ செஞ்ச சகரை விட பிடிச்சது, நீ தொழுகிற தராவியை விட பிடிச்சது, எல்லாத்தையும் விட பிடிச்சது எனக்கு ஒன்று எது? அது எப்படி சொல்றோம் தெரியுமா? வைதா சலக இபாதி அன்னி, நபியே உங்களிடம் யாராவது என்னை பற்றி கேட்டால், உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், நபியே நீங்கள் சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லி உஜீபு. தாவத்தி தானி, தாவதுத்தா அழைப்பவருடைய அழைப்புக்கு, இதா தானி அவன் அழைக்கும் பொழுது, அவன் என்னை அழைக்கும் பொழுது அழைப்பவருடைய அழைப்புக்கு நான் உடனே பதில் சொல்றேன்னு சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? என்கிட்ட கேளுங்க, என்னை கூப்பிடுங்க. நான் ஒரு தடவை முன்னாடியே சொல்லியிருப்பேன் வேணில் உங்கள்கிட்ட, ஒரு தடவை நான் வந்து ஒரு ஊர் ஒரு சஃபரில் போயிட்டு இருந்தேன், இந்த குறுக்குப்பேட்டை எழில் நகர் அந்த பக்கம் மணலி பக்கம், ஒரு பேச மகளிர் தொழுதேன். மகளிர் தொழுது முடித்தோடனே நான் இங்கே மர்கஸ் போனோம், அங்கே கெஸ்ட்டு அன்னைக்கு யாரோ பயன் பண்ணிக்கிட்டு பயன் பண்ண உட்காராங்க. அப்போ அந்த ஆள் சொன்னார், நீங்கள் பயன் பண்ணுங்கள், இல்லைங்க நான் அவசரமாக போகணும் சொல்லிட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பையன் பயன் ஆரம்பிச்சிட்டான், ஒரு சின்ன பையன். அவன் என்ன பயன் பண்ணான்னு கேட்கல, அவன் சொன்ன ரெண்டு மூணு வார்த்தை காதல் விழுந்துச்சு. அவன் எந்த ஆயத்து ஓதலை, அதிசம் ஓதலை ஒன்றும் செய்யலை. நம்ம சொல்லுவாங்களே பொதுவாக, கனவான்களே பெரியவர்களே, என்னது அல்லாஹ் உதவி மாபெரும் கிருபை மகளிர் தொழுகை, அது கூட சொன்ன, எதுவும் சொல்லலை. எடுத்தவன் என்ன சொன்ன தெரியுமா? வேன்ல பாய், ஒரு குழந்தை அம்மாட்ட அம்மா அப்படின்னு சொன்னான், அந்த அம்மா வந்து என்ன செல்லம் அப்படின்னு கேட்பா. மறுபடியும் அந்த புள்ள அம்மா அப்படின்னு சொன்னான், என்னப்பா அப்படின்பா. மறுபடியும் அந்த புள்ள அம்மா அப்படின்னு சொன்னான், என்னடா அப்படின்பா. குறையுதா? மறுபடியும் அந்த புள்ள அம்மானா, என்னடா சக்கராத்துபா. இதான் பயன். நான் அதுக்குள்ளே எந்திரிச்சு வெளியே போயிட்டேன், ஆனால் செருப்பு போட்டால் காதில் விழுது. அவன் சொல்கிறான், ஆனால் நீங்கள் ஒரு தடவை அல்லாஹ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான், அல்லாஹ் என் அடியானே என்ன வேணும்னு கேட்பான். நீங்கள் மறுபடியும் அல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுவான் நான் ஆஜராகிட்டேன்னு சொல்லுவான். நீ மறுபடியும் அல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் இறங்கி வந்துடுவான். இதுதான் வித்தியாசம் அம்மாவுக்கும், இதுதான் பயன். அது கேட்டு 20 வருஷம் 15 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் மறக்கவில்லை. என்ன கூப்பிடுப்பா, என்ன கேளு. மனிதர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், சொர்க்கத்திற்கு செல்வதை விட இன்னொரு பெரிய நியமத் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நியமத். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்து, நபிமார்களையும் உட்கார வச்சு, சஹாபாக்களையும் உட்கார வச்சு, எல்லாரையும் உட்கார வச்சு, அவங்களுக்கு தனித்தனி மேடை அமைச்சு எல்லாத்துக்கும் அல்லாஹ் விருந்து கொடுப்பான். வாரத்தில் ஒரு நாள், அதுதான் ஜும்மாவுடைய நாள். இங்கே ஜும்மா தொழுவோம்ல, அங்கே ஜும்மா அதுதான். அல்லாஹ் நமக்கு முன்சஃபில் தொழுவத்தை தௌஃபீக் செய்வானா. யார் முன்சஃபில் நிற்கிறாங்களோ அங்கேயும் முன்சஃபில் இருப்பாங்க. யாருக்கு முன்சஃபே பிடிக்கலையோ அல்லாஹ் சொல்லுவானா, எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கலம்மா, இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியதாக இருக்குல்ல. அது முன்சஃபுக்காக அந்த ஜும்மாவுடைய நாளில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்த பிறகு அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடியார்கள் இல்லை நண்பர்கள், நம்ம நண்பர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள், ஈமான் கொண்டவங்க நேசர்கள், நண்பர்கள். அத்ரீமு அவுலியாய், என்னுடைய நேசர்களுக்கு என் நண்பர்களுக்கு உணவளியுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகள் அவருக்கு உணவளிப்பாங்க, அந்த உணவு விதவிதமான உணவுகள் இருக்கும்,
லட்சக்கணக்கான உணவுகள் இருக்கும். 600,000 விதமான உணவு சாப்பிடுவாங்களாம். இங்கே கொஞ்சம் சாப்பிட்டா என்ன ஆயிடுது? அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடுது இல்லை. இவ்வளவுலாம் சாப்பிட்டு அல்லாஹ் உஸ்கு இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீர் புகட்டுங்கள். அல்லாஹ் நீரும் புகட்டுவான். விதவிதமான பானங்கள் எல்லாம் சாப்பிட்டு குளிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. பாருங்க, சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. சொர்க்கத்தில் இபாதத் இருக்கா இல்லை? இங்கேயும் எல்லாம் சொல்கிறான், என்கிட்ட ஏதாவது கேளுங்க. சொர்க்கத்தில் துவா, சொர்க்கவாசி தாங்க துவா செய்வான். அல்லாஹ் நம்ம சொர்க்கவாசி ஆகுவானா? அமல் செஞ்சு துவா செய்தவன் என்ன, செய்யாதவன் என்ன சொல்கிறது? அல்லாஹ் சொன்னால் அமல் செஞ்சு நீ துவா செய்யலன்னா நீ பெருமை அடிக்கிற. நீ உங்க ரப்பு சொல்றான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். என்னுடைய இபாதத்தை விட்டு, என்னிடம் துவா செய்வதை விட்டு பெருமை அடிக்கிறாரோ, சையது ஹுலூன ஜஹன்னம தாகிரீன், விரைவில் நான் அவரை கேவலப்படுத்தி நரத்துணையோ. சொருக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்ன செய்யுது, என்ன சொல்கிறான்? அல்ல யா இபாதி சலூனி, என் அடியார்களே என்று கேளுங்க, என்று கேளுங்கன்னு சொன்னால் மக்கள் சொல்லுவாங்களா, யாரெல்லாம் என்ன கேட்குறதுன்னு தெரியலையே, இவ்வளோ சாப்பிட்டாச்சு, இவ்வளோ குடிச்சாச்சு, சொர்க்கம் கிடச்சிருச்சு, ஊருடின் பெண் கிடச்சிருச்சு, எல்லாம் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு, கேட்காததெல்லாம் கிடச்சிருச்சு, திரும்பி கேளு கேட்டது என்ன கேட்குறது? ஹசரத் மௌலானா காதி தையீப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க அவங்க கிதாபில், அவங்க சொல்கிறாங்க பயானில், அங்கேயும் மனிதர்கள் அல்லாஹ்ட என்ன கேட்குறது அப்படின்னு கேட்குறதுக்கு உலமாக்களை தேடுவாங்க. ஆலிம்கள் எங்கே இருக்காங்க பாருங்க, பஜ்ஜத்தில் எங்கே இருப்பான்னு தெரியல. பே கொஞ்சம் பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சிங்க. ஆமீன். ஆலிம்களை தேடுங்க, ஆலிம்கள்கிட்ட போய் கேட்பாங்களாம், எங்கள் அல்லாஹ் கேளு கேளுங்க, நான் என்ன கேட்குறது? அவங்க சொல்லி கொடுப்பாங்களாம், அல்லாஹ்ட்ட கேளுங்க, யாரெல்லாம் அவன் பொறுத்த வேணும்னு கேளுங்க. மக்கள் சொல்லுவாங்க, நஸ் அலுகரில்லா ஈ யா அல்லா, உன் பொருத்தத்தை கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லுவானா, கது ரதீத்து மூனி, நான் தான் ஏற்கனவே அவளை பொருந்திக்கிட்டேன். அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான், அல்லாஹ் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த மகிழ்ச்சியில் அங்கே மவுத்து இருந்தால் மக்களுக்கு மவுத்தே வந்துடும். ஆனால் அங்கே மவுத்து இல்லை, அவ்வளவு பெரிய உச்சக்கட்டமான மகிழ்ச்சியை மக்கள் அடைவார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவானா, என்னோட அடியார்களே நான் உங்களை கண்ணியப்படுத்த போகிறேன். இன்னும் என்ன கண்ணியப்படுத்துறது? சொர்க்கத்துக்கு வந்தாச்சு, அல்லாஹ் பொழுதுகிட்டு, இதை இதோட கண்ணியம் என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள திரையை அல்லாஹ் விளக்குவான். அந்த திரையை விளக்கினா அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப, அவங்கவுங்க அந்தஸ்துக்கு ஏற்ப அல்லாஹை பார்ப்பார்கள். ஆனால் பார்க்க முடியாது, அந்த மக்கள் எல்லாருமே அல்லாஹுடைய அந்த தஜல்லி வெளிப்பட்டோன்ன சஜ்தாவில் விழுந்துருவாங்க. அதுதான் ஜும்மா தொழுக எங்கே சஜ்தால விழுந்துருவாங்க. பிறகு அல்லாஹ் சொல்லுவான், யா இபாதி இர்ஃபஉ ரூஸகும், என் அடியார்களே தலையை உயர்த்துங்க, தலையை உயர்த்துங்க. இங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இபாதத் செய்யக்கூடாது. இபாதத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்கே துனியாவில் முடிஞ்சு போச்சு, இங்கே வந்து இபாதத் செஞ்சுருக்கிறீங்க. இதற்கு பிறகு இந்த மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. போகும்போது அங்கே உள்ள பெண்கள் அவங்க வணிகமாக சொல்லுவாங்களாம், உங்கள் அழகு பன்மடங்கு கூடி போச்சு, என்ன யாரை பார்த்துட்டு வந்துருக்கீங்க? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? ஏன் சொல்ல வந்த சொல்களே, அல்லாஹ்ட்ட கேட்குறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்ட்ட கேட்காம இருந்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலை, யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால், யார் மீது அல்லாஹ் கோபமாக இருக்கானோ அவனுக்கு அல்லாஹ் துவாவுடைய கதவெல்லாம் மூடிடும். அவனுக்கு துவா செய்ய கையை தூக்குனா கண்ணில் தண்ணி வராது, கொட்டாயி தான் வரும். ஆன்னு
நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கையை தூக்கினா ஒன்றும் வராது. இமாம் சாஹிப் ரெண்டு துவா அதிகமாக விட்டார்னா என்ன, ரொம்ப தூரம் துவா வருது. துவா செய்கிற தோஃபி கிடைக்காது. அல்லாட்ட கேட்கலாங்களா? அல்லாட்ட கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அல்லாஹும்ம மக்ஃபிரதுக அவ்ஸஅ மின் ஜுனூபி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மக்ஃபிரத் விசாலமானது. என்னுடைய உன்னுடைய மக்ஃபிரத் விசாலமானது யா அல்லாஹ். அதே மாதிரி நான் ஆதரவு வைத்திருப்பது எதை? என்னுடைய அமல இல்லை, உன்னுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்திருக்கிறேன். அந்த ரஹமத்துடைய 10வது நாள், இந்த 10 நாள் நல்லா சொல்கிறான், என் ரஹமத்தை வாரி வழங்குற யாருக்கு? கேட்குறவங்களுக்கு. யாருக்கு? அல்லாஹ் நமக்கு கேட்டு வாங்க தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்பட தௌஃபிக் செய்வானாக. குறிப்பாக இன்னொரு ரஹமத்தை அடைவதற்கு இன்னொரு சுருக்கமான வழி என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு ரஹமத்னால இறக்கம் தான் அர்த்தம். ரஹமத்னால இறக்கத்தை அடைவதற்கு ஒன்று, நீ அல்லாஹ்வுடைய இறக்கத்தை கேட்கணும். ரெண்டாவது, மற்ற மக்கள் மேலே இறக்கப்படணும். மற்ற மக்கள் மேலே, நம்மளை சுற்றி உள்ள மக்கள் எத்தனை பேர் சஹர் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனை பேர் இஃப்தார் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனை பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனை பேர் ஈமான் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஈமான் இருந்து தொழுகை இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் ரமலான் மாதம் வந்து கூட இன்னும் கூட குளிக்க தெரியாமல் இருக்காங்க. இன்னும் பார்த்தா ரம்ஜான் மாதம் வந்து கூட அவங்க கேட்டு எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க? காலையில் பஞ்சு தொழுதோடனே டீ கடைக்கு போய் டீ வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ரமலான் கூட தெரியல. இந்த மக்கள் மீது நாம் இறக்கப்பட்டால், இந்த மக்களை நாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிவிட்டால், அல்லாஹ் சொல்றான், இர்ஹமு மன் ஃபில் அர்த், இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ள மக்கள் மேல நீங்க இறக்கப்படுங்க, வானில் உள்ளவன் உங்கள் மீது இறக்கப்படுவான். அல்லாஹ் நமக்கு அமல் செய்ய தௌஃபிக் செய்வானாக.